வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த மாணவர்களே. தரம் ஆறிற்குரிய கணித பாடத்தில் நாங்கள் தற்பொழுது 4-ஆம் அலகான காலம் என்ற பாடத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த பாடம் காலம் தொடர்பாக, நேரம், காலம், அதேபோன்று திகதி என்ற அடிப்படையில் இந்த பாடம் முழுமையாக போகப் போகிறது. இந்த பாடத்தில் நாங்கள் என்ன இருக்கின்றது என்பதை பார்ப்போம். பாருங்கள், காலம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் காலத்தை பார்க்கக்கூடிய இரண்டு விடயங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கிறது. ஒன்று எங்களுடைய கடிகாரம், இரண்டாவது நாட்காட்டி, கலண்டர் என்று சொல்லுவோம். இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் காலத்தை நாங்கள் பார்ப்பது உண்டு. பாருங்கள், எங்களுடைய கடிகாரத்தில் 12 மணித்தியாலங்கள் இருக்கும். 12 மணித்தியாலங்கள் இருக்கும். எனவே இந்த மணித்தியாலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பாருங்கள், என்னுடைய பாயிண்டரில் நான் காட்டுறேன். இங்க 12, பின்னர் 3 என்ற இலக்கம், அதன் பின்னர் 6, 9 என்ற அடிப்படையில் இந்த இலக்கங்கள் இருக்கும். இதில் 1 முதல் 12 வரை இலக்கங்கள் போடப்பட்டிருக்கும். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் மணித்தியாலம் என்று. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்ன? மணித்தியாலங்கள். அதன் பிறகு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சிறிய சிறிய கோடுகள், சிறிய சிறிய கோடுகள் இந்த ஒவ்வொரு இலக்கத்துக்கும் இடையில் 5 இடைவெளிகளில் இருக்கும். எப்படி இருக்கும்? 5 இடைவெளிகளில் அந்த சிறிய சிறிய கோடுகள் இருக்கும். பாருங்கள், 60 இந்த ஒரு கோடு, பின்னர் 2 இடைவெளி, 3 இடைவெளி, 4, பாருங்கள், 5. இந்த இலக்கம் வரைக்கும் 5 இடைவெளிகள் இருக்கிறது. இந்த இடைவெளிகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் சொல்லுவோம் சிறிய கட்டங்கள் என்று. சிறிய சிறிய கட்டங்கள், 12 வரை நாங்கள் சொல்லுவோம் பெரிய கட்டங்கள். அதுக்கு நாங்கள் மணித்தியாலம் என்று சொல்லுவோம். 12 மணித்தியாலம், 1 மணித்தியாலம், இதற்கிடையில் இருக்கக்கூடியதை நாங்கள் நிமிடங்களினாலும் செகண்ட்களினாலும் நாங்கள் வரையறுப்போம். அது தவிர 3 முட்கள் இங்கே இருக்கும். ஒரு நீண்ட மெல்லிய முள் ஒன்று இருக்கும், அதுக்கு நாங்கள் செகண்ட் முள் என்று சொல்லுவோம். தடித்த குண்டான ஒரு முள் இருக்கும், அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் மணித்தியால முள். இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு முள் இருந்தால் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் நிமிட முள் என்று. எனவே இந்த நிமிடங்கள் வளஞ்சுழிகளாக, இந்த முட்கள் எப்படி சுற்றும்? வளஞ்சுழியாக சுற்றும். எனவே அதில் நாங்கள் இதில் 12 மணித்தியாலங்கள் இருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறோம். பின்னர் இவை ஒவ்வொன்றும் 5 சம செகண்ட்களாக அல்லது நிமிடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முள்ளுக்கு நாங்கள் சொல்லுவோம் மணி முள். பின்னர் இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் செகண்ட் முள். பின்னர் இதுக்கு சொல்லுவோம் நிமிட முள். எனவே இது எப்பொழுதுமே வளஞ்சுழியாக, வலது பக்கமாகத்தான் சுற்றி கொண்டிருக்கும். எங்கேயும் நாங்கள் நேரத்தை இடஞ்சுழியாக சுத்துவதாக நாங்கள் பார்த்தது கிடையாது. எனவே வளஞ்சுழியாக சுத்தும். இதற்கு நாங்கள் கடிகாரம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். எனவே வளஞ்சுழியாக இது சுற்றி வரும். எனவே மாணவர்கள், இதுதான் ஒரு கடிகாரத்தில் இருக்கக்கூடிய பண்புகளாக இருக்கும். இந்த கடிகாரத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை கேட்டால் நீங்கள் சொல்லலாம் மணித்தியால முள், செகண்ட் முள், நிமிட முள், 12 மணித்தியாலங்கள் வரை இருக்கிறது. ஒவ்வொரு கட்டங்களும் சம 5 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது வளஞ்சுழியாகத்தான் சுத்தும் என்று நாங்கள் சொல்லலாம். எனவே இந்த 5 கட்டங்களை நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தால், இங்கிருந்து இங்கு 5, 10, 15, 20, 25, 30, 35, 45, 40, 45, 50, 55, 60 என்று 60 சின்ன சின்ன கட்டங்கள் இருக்கு. எனவே இந்த 60 சின்ன சின்ன கட்டங்களாக இந்த செகண்ட் முள்ளும் நிமிட முள்ளும் சுத்தி கொண்டு தான் இருக்க போகிறது. எனவே இதை வைத்துக் கொண்டு நாங்கள் காலத்தை எப்படி பார்ப்பது என்பதை பார்ப்போம். பாருங்கள், 60 செகண்ட்கள் சேர்ந்தால், செகண்ட் முள் 60 ரவுண்ட் அடிச்சு வந்தால், அதாவது ஒரு ரிலே மாதிரி, செகண்ட் முள் மெல்லிய முள் என்ன செய்வார்? மெது மெதுவாக ஒவ்வொன்றாக டிக் டிக் என்று 60 தடவை போனால் நிமிடமுள் கொஞ்சம் நகர்வார். நிமிடமுள் கொஞ்சம் சோம்பேறியான நபர். செகண்ட் முள் ஓடிக்கொண்டே இருப்பார். எனவே செகண்ட் முள் ஒரு ரவுண்டை அடித்து முடிஞ்சாதான் நிமிடமுள்
ஒரு கட்டம் நகருவார். எனவே அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் 60 செகண்ட்கள் போனால்தான் ஒரு நிமிடம் என்று சொல்லுவோம். எனவே அதை நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், இவ்வாறு செகண்ட் முள் மிக வேகமாக பறந்து கொண்டு இருக்கும். செகண்ட் முள் ஒரு ரவுண்ட் அடித்தால்தான் நிமிடமுள் கொஞ்சம் நகருவார். நிமிடமுள்ளை பாருங்கள், நிமிடமுள்ளை பார்த்து கொண்டிருங்கள். நிமிடமுள் ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது நம்மட மணித்தியால முள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நகர்ந்து கொண்டிருப்பார். ஒரு ரவுண்டை சரியாக முடிக்கும் பொழுது தான் 12 to 1 நிமிடமுள் நகருகிறார். எனவே செகண்ட் முள் 60 தடவை போனால் நிமிடமுள் 1 ஒரு கட்டத்துக்கு போகும். நிமிடமுள் அவ்வாறு ஒரு கட்டமாக போய் 60 அடைந்தால் மணித்தியால முள் 12 to 1 கிட்ட அல்லது நம்பர் ஒரு எண்ணிலிருந்து இன்னொரு எண்ணுக்கு தாவுவார். அப்போ சொல்லுங்கள் பாபம், இதில் யார் அதிகமான சோம்பேறியான நபர் என்று? மணித்தியால முள். மிக வேகமாக ஓடக்கூடியவர் செகண்ட் முள். எனவே செகண்ட் முள் ஒரு வட்டம் ஒன்றை அடித்தால் நிமிடமுள் 1 போவார். அவ்வாறு 60 போனால் மணித்தியாலம் 1 அடுத்த இலக்கத்துக்கு செல்லும். எனவே 60 சேர 1 60 சேர 1 உருவாகிறது. எனவே விளங்கியிருக்கும், 60 செகண்ட் அதாவது செகண்ட் முள் 60 தாண்டி ஓடினால் 1 என்று நிமிடமுள் 1 தான் தாண்டும். நிமிடமுள் 60 தாண்டி வந்தால் மணித்தியாலம் 1 இன்னொரு இலக்கத்துக்கு தாவும். இப்படி இருக்கு. எனவே இதை நாங்கள் தொடர்பு எழுதினமாக இருந்தால் 60 ஒரு நிமிடம் என்றும் 60 ஒரு மணித்தியாலங்கள் என்றும் எழுதலாம். அடுத்ததாக பாருங்கள், இவ்வாறு நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். பாருங்கள், செகண்ட் முள் ஓடிக்கொண்டே இருக்கிறார், நிமிடமுள்ளும் என்ன செய்கிறார்? செகண்ட் முள் 1 அடிக்கும் பொழுது நிமிடமுள் 1 அசைந்து அவரும் 1 சுத்துகிறார். நிமிடமுள் 1 சுத்தும் போது தான் மணித்தியால முள் 1 இன்னொரு நம்பருக்கு மாறுவார். எனவே எல்லாருக்கும் ஒரு எல்லையாக 12 இருப்பார். 12 தாண்டும் போது என்று இருப்பாங்க. எனவே இப்படி இருக்கும். எனவே நாங்கள் தொடர்பு எழுதலாம், 1 60 என்றும் 1 60 என்றும் எழுதலாம். நேரத்தை எப்படி வாசிக்கிறது? நேரத்தை வாசிக்கும் போது நாங்கள் முதலாவது மணித்தியாலத்தை வாசிப்பது முக்கியம். எனவே மணிமுள் அந்த தருணத்தில், மணிமுள்ளானது அந்த தருணத்தில் எந்த நம்பரை தாண்டி இருக்கிறதோ, எந்த நம்பரை தாண்டி இருக்கோ அந்த நம்பரை வாசிக்கணும், அல்லது எந்த நம்பரு கிட்ட இருக்குதோ அந்த நம்பரை கிட்ட நாங்கள் வாசிக்கணும். தாண்டியதை வாசிக்கணும், இல்லாட்டி எந்த மூலையில் நிற்கிதோ, எந்த நம்பரில் நிற்கிறதோ அந்த நம்பரை நாங்கள் வாசிக்கணும். ரெண்டாவது நிமிடத்தை வாசிக்கணும். நிமிடத்தை வாசிக்கும் பொழுது நிமிடம் அந்த தருணத்தில் எத்தனை கட்டங்களை தாண்டி இருக்கிறோம், சின்ன சின்ன கோடு பார்த்தோமே 5 அழகாக பிரிச்சிருக்கு, அது எதை தாண்டி இருக்கிறதோ அந்த நிமிடத்தின் எல்லையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். 5, 10, 15, 20 அப்படின்னு இருந்துச்சு, அதை நாங்கள் வாசிக்கணும். செகண்ட் முள்ளும் அதே மாதிரி தான், அந்த தருணத்தில் எதை தாண்டி இருக்குதோ அந்த சிறு கோடு எண்ணிக்கையை தான் வாசிக்கணும். உதாரணமாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் சில டைம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. முதலாவது பாருங்கள் எப்படி வாசிப்போம், 3 எனவே தடிப்பமாக இருக்கக்கூடியது மணித்தியால முள். எனவே அது இருக்குங்க, 3 கிட்ட இருக்கு. எனவே 3 கிட்ட இருப்பதனால் 3 தாண்டி இருந்தால் அதுவும் 3 தான். எனவே 3 மணித்தியாலங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிமிடமுள் 12 இருக்கு. எந்த முள்ளும் 12 இருந்தால், நிமிடமுள்ளும் செகண்ட் முள்ளும் 12 கிட்ட இருந்தால் அதை நாங்கள் வாசிக்கிறது இல்லை. காரணம் 60 என்று சேருமே, 60 என்று சேரும் பொழுது தான் இது சரியாக நேராக ஒரு இலக்கத்தில் இருக்கும். எனவே அதை நாங்கள் வாசிக்கக்கூடாது. 12 நிமிடமுள்ளோ செகண்ட் முள்ளோ இருந்தோ அதனை நாங்கள் வாசிக்கக்கூடாது. அதே மாதிரி பாருங்கள், செகண்ட் முள் இப்பொழுது தான் 1 தாண்டி இருக்கிறது.
எனவே நாங்கள் ஒரு செகண்ட் என்று சொல்லலாம். எனவே 3 மணி 1 செகண்ட் என்று அதனை நாங்கள் வாசிக்கலாம். ரெண்டாவது வாசிங்க பார்ப்போம். ரெண்டாவது எப்படி வரும்? 7 மணி 5 நிமிடத்தில் இருக்கு. செகண்ட் பாருங்கள், 15, 16, 17, 18 19 பக்கத்தில். எனவே 19 தாண்டி இருக்கு என்பதனால 7 மணி 5 நிமிடம் 19 செகண்ட் என்று நாங்கள் முழுமையாக சொல்லலாம். பொதுவாக மணித்தியாலங்களை சொல்லும்போது நாங்கள் செக்கனை வாசிப்பது கிடையாது, ஆனால் சில வேளை கேட்டால். எனவே நாங்கள் அதனையும் எழுதுவோம். அடுத்ததாக பாருங்கள், 4 தாண்டி இருக்கிறது மணித்தியாலம், 4 மணி. பின்னர் 9 தாண்டி இருக்கிறது. 9 என்று நாங்கள் வாசிக்கக்கூடாது. 9 என்று என்ன செய்யக்கூடாது? வாசிக்கக்கூடாது. எனவே நாங்கள் அதனை நாங்கள் 5 கட்டங்களாக இருக்கும்போது 45 தாண்டி 46 நிமிடமாக இருக்கிறது. எனவே 45 நிமிடம். பின்னர் பாருங்கள், 50 இந்த தருணத்தில் வரும்போது 50, 56, 57, 58, 59 செகண்ட்களாக அல்லது 54 தாண்டி இருக்கிறது என்பதனால் 54 செகண்ட் என்றும் நாங்கள் அதனை வாசிப்போம். எனவே மாணவர்களை இப்படி நாங்கள் ஒவ்வொன்றாக செய்யலாம். அடுத்தது பாருங்கள், 6 மணி 29 நிமிடம் 14 செகண்ட். அடுத்தது சரியாக 9 மணி செகண்ட் முழு நிமிடம் முழு 12 இருந்தால் அதனை நாங்கள் வாசிக்கக்கூடாது. எனவே அதை அப்படியே நாங்கள் வைப்போம். அடுத்ததாக பாருங்கள், 8 மணி 53 நிமிடம் 56 செகண்ட். பின்னர் 1 மணி 45 நிமிடம் 53 செகண்ட். பின்னர் 8 மணி 59 நிமிடம் 54 செகண்ட் என்று இருக்கிறது. எனவே கீழுள்ளவற்றை நீங்கள் மாணவர்களை கொப்பியில் செய்து பாருங்கள். பாருங்கள், அடுத்ததாக காலை மாலை நேரங்களை நாங்கள் இங்கே வாசிக்க போகிறோம். பாடசாலைக்கு செல்லும் நேரம் 7 மணி. இரவு உணவு உட்கொள்ளும் நேரம் 7 மணி. இவ்வாறு இரண்டுமே இருக்கிறது. எனவே நாங்கள் எப்படி இதனை வாசிப்பது? காலை மாலை இரண்டு நேரங்களும் ஒரே டைமை தான் காட்டுகிறது. எங்களுடைய கடிகாரத்தில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. எனவே எப்படி நாங்கள் இதனை வாசிப்பது என்பதை பார்ப்போம். காலை 7 மணி, மாலை 7 மணி என்று வாசிக்கணும். எனவே காலை மாலை என்று சொல்லாமல் காலை நேரங்களுக்கு நாங்கள் முற்பகல் என்றும் மாலை நேரங்களுக்கு பிற்பகல் என்றும் நாங்கள் வாசிப்போம். இதை எப்படி நாங்கள் பிரித்து கொள்வது? நண்பகல் நள்ளிரவு என்று இரண்டு நேரங்கள் இருக்கு. நண்பகல் என்பது சூரியன் உச்சம் கொடுக்கும் நேரம். நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும்? சூரியன் உச்சம் கொடுக்கும். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? விளையாடி கொண்டிருப்போம். சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கும். அதே போன்று அடுத்த நேரம் இருக்கிறது நள்ளிரவு. நள்ளிரவு 12 மணி நின்றால் நாங்கள் சொல்லுவோம் பேய் வரக்கூடிய நேரம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே அந்த நேரத்தில் பேய் வரக்கூடிய நேரம் என்று சொல்லுவோம். எனவே அது நள்ளிரவாக இருக்கும், இரவு நேரமாக இருக்கும். எனவே இந்த இரண்டு நேரங்களுக்கும் இடையில், இரண்டு நேரங்களுக்கும் இடையில்தான் இந்த முற்பகலும் பிற்பகலும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. முற்பகலும் பிற்பகலும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. எனவே மாணவர்களை பாருங்கள், நள்ளிரவு, இந்த நள்ளிரவுக்கும் நண்பகலுக்கும் இடைப்பட்ட நேரங்களை முற்பகல் பிற்பகல் என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே பார்ப்போம், நண்பகல், நண்பகல் இருந்து நள்ளிரவு வரை ஒரு நேரம், நள்ளிரவிலிருந்து நண்பகல் வரைக்கும் ஒரு நேரம் என்று பிரித்துக் கொள்வோம். இப்பொழுது நாங்கள் பிரிப்போம். நள்ளிரவு இரவு நேரம், இரவு நள்ளிரவிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தை நாங்கள் சொல்லுவோம் முற்பகல் என்று. அதை நாங்கள் ஷோர்ட்டா எழுதுவோம், முப்ப என்று எழுதுவோம். அதே போன்று நண்பகல் சூரியன் உச்சம் கொடுக்கும் நேரத்திலிருந்து நள்ளிரவு பேய் வரக்கூடிய நேரம் வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட நேரம் பிற்பகல் என்று நாங்கள் சொல்லுவோம். அதை நாங்கள் ஷோர்ட்டா சொல்லுவோம், பிப்ப என்று நாங்கள் சொல்வது உண்டு. எனவே மாணவர்களே, இதனை நாங்கள் முற்பகல் பிற்பகல் என்று நாங்கள் என்ன செய்வோம்?
சொல்லுவோம். அடுத்ததாக பாருங்கள், ஒரு நாள். ஒரு நாள் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால், 12 மணித்தியாலங்கள் 2 சேர. நள்ளிரவு 12 மணி தொடக்கம், நள்ளிரவு நண்பகல் 12 மணி வரை 12 மணித்தியாலமும், பின்னர் முற்பகலுக்கு 12 மணித்தியாலம், பிற்பகலுக்கு 12 மணித்தியாலம், மொத்தம் 24 மணித்தியாலம். எனவே ஒரு நாளைக்கு எங்களுக்கு 24 மணித்தியாலங்கள் இருக்கிறது. எனவே இதை நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம்? 24 மணித்தியாலங்கள் இருக்கிறது. அதில் 12 முற்பகலாக இருக்கும், 12 பிற்பகல்களாக இருக்கும். காலைக்கு நாங்கள் முற்பகல் என்றும் மாலைக்கு நாங்கள் பிற்பகல் என்றும் சொல்லுவோம். உதாரணமாக, காலை 7 மணிக்கு பாடசாலை சென்றேன் என்றால் நாங்கள் வாசிக்க வேண்டியது காலை என்று வாசிக்காமல் முற்பகல் 7 மணிக்கு என்று நாங்கள் வாசிக்க வேண்டும். மாலை 9 மணிக்கு நான் வீட்டு வேலையை செய்தேன் என்றால் மாலை என்றால் பிற்பகல், எனவே பிற்பகல் 9 மணி என்று தான் வாசிக்க வேண்டும். எனவே காலை நேரங்களுக்கு முற்பகல் என்றும் மாலை நேரங்களுக்கு பிற்பகல் என்றும் நாங்கள் வாசிப்போம். இரவு 10 மணிக்கு உறங்கச் சென்றேன், எனவே பிற்பகல் 9 மணி என்று நாங்கள் 10 மணி என்று நாங்கள் வாசிக்க வேண்டும். எனவே இங்கே போட்டுக்கொள்வோம், 10 மணி பிற்பகல் 10 மணி என்று நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். எனவே மாணவர்கள், காலை மாலை நேரங்களை நாங்கள் இவ்வாறு வாசிக்கலாம். பின்வரும் சம்பவங்களை முற்பகல் பிற்பகல் என்று மணித்தியால வடிவில் தரவாம். நவீன் மாலை 7 மணிக்கு கடைக்கு சென்றான். குமார் காலை 9 மணிக்கு கற்கச் சென்றான், கற்கக்கூடியவன். நான் 10 மணி அளவில் உறக்கத்துக்கு செல்வேன். இதை நாங்கள் காலை மாலை என்று எழுதாமல் முற்பகல் பிற்பகல் என்று எழுத வேண்டும். எனவே எழுதி அனுப்புங்கள். மாலை என்பது பிற்பகல், காலை என்பது முற்பகல். அடுத்ததாக, 24 மணித்தியால கடிகாரத்துக்கு போவோம் பிள்ளைகளா. பொதுவாக இந்த காலை மாலை நேரங்களும் ஒரே நேரமாக இருப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், 24 மணித்தியால கடிகாரத்தை பயன்படுத்துகிறோம். இது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச முறையிலான ஒரு கடிகாரமாக இருக்கிறது. எனவே இந்த கடிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது காலை நேரங்கள் முற்பகல்களை சாதாரண வடிவில் வாசிப்போம். பிற்பகல் நேரங்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 13, 14, 15, 16, 17, 18 என்று 24 வரைக்கும் 12 விட கூடுதலாக நாங்கள் வாசிக்க போகிறோம். இதற்குத்தான் நாங்கள் 24 மணித்தியால கடிகாரம் என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே அதன் அடிப்படையில் கூட்டவும் கடிக்கவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மாணவர்களே, இது தொடர்பான இறுதி விடயங்களை, அதாவது இறுதி காணொளிகளை நாங்கள் என்ன செய்வோம், அடுத்த கட்ட காணொளியில் பார்ப்போம். நாங்கள் அதில் 24 மணித்தியாலத்தை எவ்வாறு வாசிப்பது, எவ்வாறு கூட்டுவது கழிப்பது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம். அதுவரையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.